ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் டாக் சாக்லேட். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னா, ஹோம்மேட் ஹேர் ஆயில் பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்கல்ல வீட்டிலே செஞ்சு, அதில் வந்துட்டு முடி வந்துட்டு வளருதா கொட்டுதான்னா, என்னோடய வெயிட் லாஸ்க்கு முன்னாடி இருந்த முடி வந்து அடர்த்தி நல்லாயிருக்கும். நான் சைடில் பிக்ஸ்லாம் கொடுக்குறேன் உங்களுக்கு. பட் என்னோடய முடி இப்போ இப்படி தான் இருக்குது. நான் ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால எனக்கு என்ன யூஸ்னால், என்னோடய முடியில் வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸே கிடையாது, ரொம்ப டென்ஸாலாம் கிடையாது. என் முடி இவ்வளோதான் இருக்குது எனக்கு முடி இப்போதைக்கு. ஆனால் எனக்கு வெயிட் லாஸ்க்கு முன்னாடி முடி வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லாவே அடர்த்தியாக இருக்கும். பட் இப்போ அந்த அடர்த்தி கிடையாது. ஆனால் ஹோம்மேட் ஹேர் ஆயில்னால் எனக்கு வந்துட்டு முடி வளருது நீளமாக. இவ்வளோ தான் இருந்தது வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு ஃபாஸ்டான க்ரோத் வந்துட்டு இருக்குது. இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இதனால் என்னென்ன யூஸ்னால், எனக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லை, நீளமாக வளருது. அதுக்கப்புறம் இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க லேடிஸ்க்கெலாம், வெள்ளப்படுதுன்னு சொல்லிட்டு, அது படுறதில்லை. இப்போது எனக்கு இது தடவுறதுனால எனக்கு ரொம்ப ஹீட் பாடி. ஸோ வந்துட்டு எனக்கு நல்லா வெள்ளப்படும், அது அப்படி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாலாம் கூட சொல்லுவாங்க. பட் என் முடி வந்துட்டு ஸ்ப்ளிட்டன்ஸ் இல்லாமல் இருக்குது. அதுக்கு காரணம் வந்துட்டு இந்த ஹோம்மேட் ஹேர் ஆயில் தான். நல்லா கருப்பாகவும் இருக்கும், முன்னாடியெலாம் கொஞ்சம் செம்பட்டையாக இருக்கும், இப்போ கருப்பாக இருக்குது. பட் ஆனால் எல்லோரும் அதை கொதிக்க வச்சு இதை கொதிக்க வச்சு தேய்க்கிறோம், எங்கள் முடி இவ்வளோ அடர்த்தியாக வளருது அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அடர்த்தியெலாம் வந்துட்டு நம்மளோட ஃபுட்டு அந்த பொறுத்து தான். என்னோடய வெயிட் லாஸ்க்கு முன்னாடி பாருங்களேன் எவ்வளோ முடி இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்லா அடர்த்தியாக இருக்கும். ஆஃப்டர் வெயிட் லாஸ் வந்துட்டு நான் இப்போ காட்டுறேன். இவ்வளோ தான் டோட்டல் முடியே, இவ்வளோ தான் இவ்வளோ தான் இருந்தது. பட் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துருக்கேன். இந்த ஹேர் ஆயில் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் என் வீட்டிலே ஆலோவேரா வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு நான் வீட்டுக்கு வெளியிலே வந்துட்டு சின்னமாக ஒரு பீஸ் தான் வச்சேன், நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. இதுலேருந்து நான் வந்து இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு பல்ப் நிறையா இருக்க மாதிரி ஆலோவேரா பார்த்து கட் பண்ணிக்கிறேன், உள்ள சதை அதிகமாக இருக்க மாதிரி. இது வந்துட்டு கட்டாயம் ஆலோவேரா வந்துட்டு எல்லார் வீட்லேயுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் வச்சுருக்கோம் திருஷ்டிக்காண்டி. இதுலேருந்து நான் இப்போ கட் பண்ணிட்டேன். இதில் வந்துட்டு இப்போ ஒரு எல்லோ கலரில் ஒரு இது மாதிரி சொல்லிட்டு அந்த பாய்சன்னு சொல்லுவாங்க, அது வடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக நம்ம ஆலோவேரா வந்துட்டு யூஸ் பண்ணணும். அதை வந்து வடித்து விட்டுக்கலாம். வேறு பீஸ் எதுவும் கட் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். இதுவே போதும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி ஒரு லிட்டர் எண்ணெய் தான் வந்துட்டு காய்ச்ச போகிறேன். இந்த மாதிரி வடியுது பாருங்கள். இது வந்து வடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஆலோவேரா ஆக்சுவலி யூஸ் பண்ணணும். அதை நான் வந்துட்டு இந்த மாதிரி வடியை விட்டுட்டு எடுத்துக்கிறேன். கட்டாயம் ஆலோவேரா வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் வைங்க, சின்ன தொட்டியிலையாவது வச்சா நமக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். திஷ்டிக்கும் அதை ஆக்சுவலி வைப்பாங்க. ஸோ நான் முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம இப்போ ஆயில் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் வந்துட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆலோவேரா, கருவேப்பிலை, ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் பேக்கெட்டில். அதுக்கப்புறம் வேப்ப இலை, வெந்தயம் வந்துட்டு நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய நெல்லிக்காவோட பேஸ்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் நெல்லிக்காவை வந்து முன்னாடியே அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வெந்தயம் வந்துட்டு நான் ஒரு நாள் நைட்டு ஊற போட்டது, வேப்பிலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், சோத்துக்கத்தால், இது கூட நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காவோட பேஸ்ட். இது வந்து நான் நெல்லிக்காவை அரைச்சி வச்சுருக்கேன். ஆக்சுவலி எதுக்குன்னா, இது வந்து நான் மார்னிங் வந்துட்டு சுடுதண்ணியில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் கலந்து குடிப்பேன் இந்த இது, அதுக்காக. இப்போ வந்துட்டு இது கூட நீங்கள் வேறு செம்பருத்தி, கொய்யா இலை, அதுக்கப்புறம் போன தடவை நான் நிறைய ஐட்டம் இது கூட சேர்த்தேன், அவ்வளோ ஒன்றும் எனக்கு ஒர்த்து மாதிரி தெரியல. அதனால் எனக்கு ஹீட்டு, பாடி ஹீட் வந்துட்டு இது தடவுனா தான் எனக்கு குறையுது, இல்லைன்னா எனக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக படுது. ஸோ அதுக்காக நான் கட்டாயம் இந்த எண்ணெய் செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு செய்கிறேன். ஏன்னா 1 வீக் நான் தடவாமல் இருந்தேன், எனக்கு ரொம்ப ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாக படுறதுனால செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டேண்ட்ரஃப் இருக்கிறதுனால வேப்பிலையும் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயத்தை நான் தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுட்டேன். ஏன் காரணம், சோம்பேறித்தனம் தான். எப்படியும் நம்ம அரைச்சி எண்ணெயில் கொதிக்க விட போகிறோம், அதனால் நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். இப்போ வேப்பிலையை போட்டாச்சு. இது கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போது கருவேப்பிலை, சோத்துக்கத்தால, இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சோத்துக்கத்தாலையில் பாருங்கள், அந்த பிளேட்டில் வந்துட்டு வடிஞ்சிருக்கு. நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இச்சிங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு அப்படியே நம்ம எண்ணெயை கொதிக்க வச்சு அதில் போட்டு கொதிக்க விட வேண்டியதான்.
இந்த மாதிரி இந்த எண்ணெயோட பெனிஃபிட் அவ்வளோதான், முடி வந்துட்டு ஷைனிங்காக இருக்கும், வளரும் நீளமாக கண்டிப்பாக, அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி ஹீட் இல்லாமல் இருக்கும். அப்படியே எனக்கு இப்படி அடர்த்தியாக முடி வளர்ந்துருச்சு அப்படி அடர்த்தியாக முடி வளர்ந்துருச்சுன்னெலாம் நான் சொல்லவே மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை, எனக்கு பாடி ஹீட் போச்சு. இதே நீங்கள் ஹீட் பாடியாக இருக்கவங்க யாருன்னா கண்டிப்பாக இந்த எண்ணெயை வந்துட்டு தேய்க்கலாம், நீங்கள் கட்டாயம் வந்து உங்களுக்கு பாடி ஹீட் குறையும், முடியும் நல்லா கருகருன்னு இருக்கும் நல்லா கருப்பாக. ஆனால் முடி ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு டென்சிட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுக்கிற ஃபுட்டுவில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், அயன் வந்துட்டு நிறையா சேர்த்துக்குங்க. அப்புறம் ஆம்லா சாப்பிட்டிங்கன்னா, இந்த கருவேப்பிலை ஜூஸ்லாம் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு முடி அடர்த்தியாக வளரும். நான் வெயிட் லாஸ்க்கு அப்புறம் எனக்கு ஓவர் லாஸ் ஆச்சு, ஹேர் லாஸு, ஐயையோ என்ன நான்லாம் பயந்துட்டேன், எலிவால் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் நான் வந்துட்டு நம்ம வீடியோஸ்லேயே நிறையா இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம், காலையில் வந்துட்டு கருவேப்பிலை நெல்லிக்காய் சேர்த்து ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒரு 48 days குடித்தேன், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு, ரொம்ப கொட்டுறது ஸ்டாப் ஆகிடுச்சு, வளர்ந்த மாதிரி டிஃப்ரென்ஸ்லாம் தெரில ஆனால் எனக்கு கொட்டுறது கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு. அப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ண விட்டுட்டேன். இப்போதைக்கு நான் இந்த வெயிட் லாஸ்க்காக நெல்லிக்காய் மட்டும் இந்த பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கதை மட்டும் காலையில் 1 spoon சுடுதண்ணியில் கலக்கிட்டு குடிப்பேன். இதை நான் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கிட்டேன் மொத்தமாக நெல்லிக்காய் வாங்கிட்டதுனால, ஏன்னா நெல்லிக்காய் இல்லைன்னா கருத்து போய் வேஸ்ட் ஆயிடுது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ ஆயில் செய்கிறதுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதை நான் வந்து இப்போ ஃபுல்லாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம், கொஞ்சம் குறக்குறப்பாகவே அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, இந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இது கூட கண்டிப்பாக ஹைபிஸ்கஸ் கிடச்சா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ நல்லா ஒரு பெரிய சட்டி வச்சுருக்கேன், இரும்பு சட்டி ஆக்சுவலி இது. இதில் வந்துட்டு இப்போ நான் 1 liter எண்ணெயும் அப்படியே ஊற்ற போகிறேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை கொதிக்க விட்டுடலாம் ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு. ஆக்சுவலி நானும் இந்த ஆயில் வந்துட்டு எப்போ செய்ய ஆரம்பித்தேன்னா, இப்போ ஒரு 2 years கண்டினியூஸாக இது தேய்ச்சிட்ருக்கேன். இந்த லாக்டவுனில் தான் நானும் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு தேய்க்க ஆரம்பித்தேன். அது வரைக்கும் என்னோடய எண்ணெயில் எப்போவுமே வந்து எனக்கு ரொம்ப ஹீட் பாடிங்க, அதனால நான் வெந்தயம் போட்டிருப்பேன். அப்புறம் வந்துட்டு வெட்டி வேர் வந்துட்டு எண்ணெயில் எப்போவுமே போட்டிருப்பேன், எங்கள் பாட்டி தந்தது அது. இப்போ வந்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து எண்ணெய் கொதிச்சிருச்சு, நான் அப்படியே உள்ளே அந்த கரண்டியால் எடுத்து எடுத்து ஃபுல்லாக உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் தண்ணியே விட வேணாம், அதில் அந்த வெந்தயம் வச்சுருந்தோம்ல, வெந்தயம் ஆலோவேரா அதில் இருக்க தண்ணியே போதும், நல்லா அரைச்சிரும். இது வந்துட்டு இப்போ நல்லா இந்த எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணணும், அதுதான் கொஞ்சம் நமக்கு வந்துட்டு ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஏன்னா டஸ்ட் இல்லாமல் வடிகட்டி வச்சுக்கிட்டால் தான் நம்ம தேய்க்கும் போது நமக்கு ஒரு மண்டையில் போய் அந்த டஸ்ட்லாம் டெபாசிட் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துட்டேன், லாஸ்ட்டாக ஃபுல்லாக கையில் எல்லாத்தையும் வலித்து உள்ளே போட்டாச்சு. இது வந்துட்டு நல்லா இப்போ மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். வீக்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 days தலை குளிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த ஆயில் தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா உங்களோட ஹேர் வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்கும். என்னோடய ஹேர் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ஆல்ரெடியே ஸ்மூத்னிங் பண்ண மாதிரியே தான் இருக்கும். ஒரு கிளிப்பு குத்துனா கூட மண்டையில் நிற்காது, எல்லாம் வலிக்கிட்டு வலிக்கிட்டு வந்துடும், அந்தளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ நமக்கு என்ன நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கொதிச்சிருச்சு, நான் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து விடுறேன். இது நல்லா இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும், மொறு மொறுப்பாக அது எல்லாமே பொரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஆற விட்டுருணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்த்தேன், இன்னும் ஒரு 5 minutes இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஆயிலுக்கு வந்துட்டு ஒரு 10 minutes வந்துட்டு கொதிச்சு ரெடி ஆகிடும். இந்த எண்ணெய் காய்ச்சும் போது கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கும், இதை கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரெகுலராகலாம் தலைக்கு தேய்ச்சிட்டு எல்லாம் வெளியில் போக முடியாது. இது வந்துட்டு தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிக்கலாம், ஒரு நாள் 2 நாள் இப்போ சாட்டர்டே சண்டேலாம் அந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான் ஸ்டவ்வை. நல்லா நமக்கு ஆயில் ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணணும்னா தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க, 1 day ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க.
ஒன் டே ஃபுல்லாக அதை விட்டுட்டு அந்த எண்ணெய் நல்லா ஊறட்டும். அது ஆறினதுக்கப்புறம் பெரிய வடிகட்டி வச்சுருக்கேன் நான், இந்த மாதிரி ஃபில்டர். இந்த ஃபில்டரில் ஒரு துணி போட்டிருக்கேன் ஒயிட் கலராக, அதில் அப்படியே அள்ளி அள்ளி போட்டு நல்லா வடிகட்டுறேன். நம்ம வெறும் ஃபில்டர்லேயே இந்த மாதிரி பெரிய ஓட்டை இருக்குது, அதில் வடிகட்டினாலும் எப்படி அந்த டஸ்ட்லாம் வந்துட்டு போயிடும். ஏன்னா நல்லா குக்கை நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு நம்ம அரைச்ச பேஸ்ட். அதனால நான் இந்த மாதிரி துணி வச்சு வடிகட்டிக்கிறேன். இதை வந்துட்டு நான் இந்த மாதிரி எடுத்து ஃபுல்லாக வடிகட்டிடலாம். இப்போது நான் ஃபஸ்ட்டு அந்த மேலாப்பில் இருக்க ஆயிலாக மட்டும் எடுத்தேன், அதை நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து நான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் ஃபுல்லாக பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். இதுதான் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த பெரிய பாட்டிலும் இந்த சின்ன பாட்டிலும் ரெண்டுலேயுமே வெட்டி வேர் போட்டிருக்கேன் பாருங்கள். சின்ன பாட்டில் வந்து நாங்கள் இப்போ ஊருக்கெலாம் போயிட்டோன்னா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் இந்த எண்ணெயை. கண்டிப்பாக இந்த எண்ணெய் தான் தேய்ப்பேன், வெறும் தேங்காய் எண்ணெய்லாம் தேய்க்க மாட்டேன்னா. இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஃபனல் வச்சுட்டு நான் அதே பாட்டிலில் ஊற்றிக்க போகிறேன். வெட்டி வேர் வந்துட்டு நான் புதுசாக இனிமே தான் வாங்கணும். ஸோ அதே பாட்டிலில் பழைய எண்ணெயோட அதே வெட்டி வேரில் ஊற்றிடலான்னு சொல்லிட்டு நான் ஊற்றுறேன். இந்த மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஏன் நம்ம நல்லா அதை ஃபுல்லாக மொறுமொறுப்பாக வேக விட்டோம்னா, அந்த எண்ணெய் வந்துட்டு கெட்டு போயிடாமல் பேட் ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த நல்லா குக் பண்ணோம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மொறுமொறுப்பாக வர வரைக்கும் நான் இப்போ வந்து இதை ஃபுல்லாக உங்களுக்கு ஊற்றிட்டு வந்துட்டு நான் காட்டுறேன். இந்த ஆயிலோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு பாடி ஹீட் குறைக்கும், அவ்வளோதான். நீங்கள் மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, முடி அடர்த்தியாக வேணுமா, இதை போட்டு செய்யுங்க அதை போட்டு செய்யுங்கலாம், அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்னால் மட்டும்தான் ஹேர் க்ரோத்து. ஸோ நீங்கள் வந்துட்டு இதை புரிஞ்சுப்பீங்க. நான் ட்ரூவாக என்னோடய ஓன் ரிவ்யூவை நான் இந்த வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய ஹேர் கேர். நான் வந்துட்டு இது போட்டுட்டு தான் என் முடியை வந்துட்டு வளருது கொஞ்சம் நீளமாக, ஆனால் அடர்த்தி கிடைக்கல. பேலன்ஸ் இருக்க சக்கையிலையும் நான் இந்த மாதிரி வெயிட் வச்சுருக்கேன். அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய முடியை பாருங்களேன், நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பேன், டயட் கண்ட்ரோலே இல்லாமல் ஹெல்த்தியாகவும் நிறையா சாப்பிடுவேன். கீரை அதெல்லாம் எவ்வளோ முடி இருந்தது தெரியுமா, நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இறங்கி தான் இப்படி முடி கொட்டிடுச்சு. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் அவங்க கூட இந்த வீடியோவில் என்னோடய ஹேர் கேர் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.